விஜயலா இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அறநிலையத்துறைக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 11/11/2023. இதற்கான வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸர் கிரேட் ஒன்றுக்கு கால் ஃபர் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேரும் பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்க இப்போ பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஒன், இதற்கான சேலரினு பார்த்திங்கன்னா 37,700 138,500 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டோட்டலாக எல்லா கேட்டகரிக்கும் சேர்ந்து டோட்டல் வேகன்சி 9 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அப்ளிகேஷன் வந்து 13/10/2023 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கான க்ளோசிங் டேட் அப்ளிகேஷன் வந்து 11/11/2023 வரைக்கும் இருக்குது. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 16/11/2023 12:01 AM 18/11/2023 11:59 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பேப்பர் சிலபஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பார்ட் 7 கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6/1/2024 9:30 AM 30:30 PM வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பேப்பர் 2 வந்து ஹிந்து ரிலீஜன் அண்டு சேரிட்டபிள் என்டோமெண்ட்லேருந்து ஆக்ட் 1959 வந்து 6/1/2024 2:30 PM வரைக்கும் 5:30 PM வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமு. அதேமாதிரி பேப்பர் 2 லாவை பற்றி 7/1/2024 9:30 AM வரைக்கும் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸாமு. டேட் அண்ட் டைம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் டைப்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சிலபஸ்லாம் கீழே நல்லா தளவாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். இதற்கான ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்லேருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து மினிமம் ஏஜ் 30 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி முஸ்லீம், டிஸ்ட்ரிக்ட் விடோ ஆஃப் ஆல் கேஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதர்ஸ்னு போட்டு அவங்களுக்குலாம் 37 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்னு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் காமர்ஸில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி கூடவே லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெகாகனைஸ் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 ரூபா, அதேமாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 180 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிலபஸ் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அது நல்லாவே பார்த்துக்கோங்க. என்னென்னு சிலபஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஹவு டு அப்ளைங்கிறதுல எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. என்னென்ன வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா www.tnpsc.government.in வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா www.tnpscexams.in வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இந்த அப்ளை ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.